Hello friends, welcome to Ruby's Veetu Samayal. இன்னைக்கு Ruby's Veetu Samayalல மிக ருசியான புளிக்கார பொடி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த புளிக்கார பொடி எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதே நம்ம போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். புளிக்கார பொடி செய்யறதுக்கு இந்த மாதிரி கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எள்ளு வந்து கருப்பு எள்ளு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு எள்ளு இந்த கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரு விடாமல் இந்த மாதிரி படபடன்னு வர அளவுக்கு வறுத்துக்கிறோம். எள்ளு வந்து கருப்பு எள்ளு போட்டால் தான் இந்த பொடி வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். வறுத்ததுக்கப்புறம் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கடுகுந்த பருப்பை எண்ணெயில் போட்டுக்கலாம். தனி உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த உளுந்தையே அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். நம்ம போட்ட கடுகுந்த பருப்பு நல்லா பொரியட்டும். கட்டி பெருங்காயம் 1 துண்டு சின்ன துண்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பெருங்காய துண்டையும் போட்டுக்கலாம். இந்த கட்டி பெருங்காய் இல்லைன்றவங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு கருப்பு மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மிளகையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மிளகு காரம் பத்தாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. இல்லை மிளகே போதும்னா நீங்கள் வத்தலை தவிர்த்துடலாம். அடுத்து பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம். இந்த புளியை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். புளி அளவை நீங்கள் கூட்டி குறைச்சிக்கிடலாம். இந்த அளவுக்கு அது புளி போட்டால் தான் இந்த பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொடிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு 1 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட பொருட்கள்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இட்லி பொடிக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துக்கிறோம். புளி காரப்பொடி இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். இந்த இட்லி மாவு நேற்று நைட்டு அரைச்ச இட்லி மாவு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த இட்லி கொப்பரையில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி 4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 கப்புலையும் நம்ம எண்ணெயை தடவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இட்லி மாவு இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கப்பு இல்லைன்னு நினச்சிங்க. டம்ளர் இருந்தால் கூட நீங்கள் எண்ணெயை தடவி இந்த மாதிரி மாவு ஊற்றிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி தட்டு 4 தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தட்டுலையும் நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். இந்த தட்டுலையும் நம்ம இட்லி மாவு ஊற்றிக்கலாம். எல்லா கிண்ணங்களையும் இட்லி மாவு ஊற்றியாச்சு. இப்போ மூடியை வச்சு மூடி வச்சுருவோம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணப்போம் இட்லியெல்லாம் வெந்துருச்சு. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு இட்லியை அப்புறம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ சுட்ட இட்லியெல்லாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி கூட வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம கிண்ணத்தில் வச்சுருக்கோம். நம்ம இந்த இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த இட்லி மாவு வந்து எப்படி அரைக்கிறது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இப்போ பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த புளிப்பொடி வந்து ரொம்ப அருமையான பொடிங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இதே பக்குவத்தில் இந்த புளிப்பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் அரைச்சிட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பஞ்சு போல் இட்லியை பிச்சு இந்த ருசியான புளிப்பொடியை தொட்டு இந்த தேங்காய் சக்தியை தொட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த புளிப்பொடியில் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த நல்லெண்ணெய்க்கு இந்த புளிப்பொடிக்கு ரொம்ப செமையாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் சுட சுட சாதம் வச்சு இந்த புளிப்பொடியை போட்டு நெய் ஊற்றி சாப்பிடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோன்னு சந்திப்போம். தேங்க்யூ.